உங்களுக்காண்டி மேங்கோ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். உமா, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு மேங்கோ ஜூஸ் தான் பிடிக்கும்னு? எனக்கு எங்க தெரியும், என்னைக்கோ வாங்கின ஜூஸ் பாட்டில் யாரும் குடிக்காம உள்ள இருந்துச்சு, அத ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு வந்தேன், இதுதான் எனக்கு தெரியும். உனக்கு மாங்காய் ஜூஸ் பிடிக்குமா ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்கதான் எனக்கு வேலை. என்ன மைனி, எனக்கு எப்பவும் வேலை என்னது, உங்க தம்பிட்ட உங்க அக்காவுக்கு என்னென்ன பிடிக்கும் யாது பிடிக்கும்னு கேட்டுட்டே இருப்பேன். என்ன உமா இப்பயே வந்தா? எடி, நீ உன் பாட்டுக்கு பிரியாணி குழம்புன்னு அள்ளிட்டு வந்துட்டா, எல்லாருக்கும் பத்துச்சு இல்லையான்னு தெரியல, அதை வந்து பாப்போன்னு வந்தேன். பிரியாணி எல்லாம் நல்லா இருக்குவா? எடி, சூப்பரா இருக்குதே பிரியாணி. அப்படியாமக்கா, நல்லா சாப்பிடுங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உரப்பெல்லாம் கம்மி பண்ணி போட்டு சூப்பரா வச்சிருக்கீங்க. எனக்கு அந்த உரப்ப குறைச்சதா பிடிக்கல, பிரியாணினா நல்லா சூரா இருக்காண்டாமா, இப்படியா இருக்கணும். எக்கோ பிள்ளைகள்லாம் சாப்பிடணும்ல, அதனாலதான் கொஞ்சம் உரப்ப குறைச்சு போட்டு வச்சேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டுல இருக்க கொஞ்சம் மிளகா தூள் எடுத்து உள்ள போட்டு தின்னுங்க. கரெக்ட்டான பாயிண்ட். எடி, கரெக்ட்டா தப்பான்னு வந்து யாராவது கேட்டாவல, வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பாரு. நான் சாப்பிட்டு இருக்கேன், வாயை முடிக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு சாப்பிட முடியும்? வாயை முடிக்கிட்டு வேலையை பாக்கணுமா? வேலை, ஐயோ, இந்த அத்தமாரோட ரொம்ப சிரியா வருது. எப்படிதான் இவ்வளவு எல்லாம் விட்டுட்டு எங்க அம்மா ஹோட்டல்ல போய் இருக்காவல தெரியல. இவ்வளவு காமெடியா இருந்துச்சுன்னா யாருக்கு எங்க போக மனசு வரும்? என்ன சிரி சிரிக்கம்மா, சின்ன பண்ணு. என்னம்மா? எங்க மாமியாரு மைனி எல்லாம் வந்திருக்கு. மாமியாரா? ஆமாக்க, நம்ம மாமியார் தான். மாரி பரமு வந்திருக்கா? நல்லா வந்திருக்கால. மருமம இருந்த உடனே இரேவி எங்க சியானாவும் ஒரு வயசு வந்துச்சு. யாராவது வந்தாவளா? நல்ல மருமம நம்மட்ட ஓடி வாரா. என்னத்துக்கே வரணும், வராம இருக்கதான் தொல்லை இல்லாம இருக்கும். இனி வந்துட்டு போன பிறகு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இழுத்து விடால பாப்போம். இழுத்து விட்டுருவாளா? நானே சாப்பிட்டுக்கிட்டு வாரேன். துண்டகான துணிய காணல வீட்டுக்கு ஓட விடலன்னா பாரு, நம்ம என்ன சும்மா மருமோழ்வல்னா? வசந்தியத்தை யார்ட்ட இப்படி பேசுறிய? ஏ மக்கா, அவளை எங்களுக்கு பண்ண காரியம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் உரிமையா வாழக்கூடிய வீட்டுல அவ இன்னமும் இருந்துகிட்டு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்கு நாங்க போக முடிய மாட்டேங்க, தெரியுமா உனக்கு? ஏ நாலு முடி சின்ன பிள்ளைட போட்டி போய் இதெல்லாம் சொல்லிட்டு நடக்கறமா? உங்க பாட்டுக்கு இருங்க. ஏத்தே, நான் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல, நான் பெரிய பிள்ளை தான். அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருமா சந்தியா? எம்மா வேண்டாம், நான் சின்ன பிள்ளையாவே இருந்துட்டு போறேன். ஏத்தே, என்ன சொல்லாருங்க? சொல்லி மக்கா கேளு. மோமா இருக்குதுன்னா அந்த வீடு சொந்தம். நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல அமைதியா இருந்துட்டு இருந்திருப்போம். இவ அங்க பிரச்சனை இங்க பிரச்சனைன்னு ஒரு ரெண்டு நாள் வந்து நிக்கேன்னு வந்தவா ரெண்டு மாசம் நின்னா ரெண்டு வருஷம், அதோட இங்கே தயாரா போட்டாச்சு. அந்தாலும் நாங்க தனியா வரக்கூடிய நிலைமை ஆயிட்டிப்போம். சரி எக்கோ,
இப்ப நம்ம வந்ததுனால என்ன குறைஞ்சு போயிட்டோம்? நம்ம ஆளுக்கு தானே ஒவ்வொரு வீடு சொந்த வீடு வச்சு ஜாலியா இருக்கான். அங்க மாமியார் கூட இருந்திருந்தா இப்பவும் பிரச்சனை தான். அது என்னமோ தெரியுதா உமா? சரி, சாப்பிடும் போது பேசிட்டு இருந்த சுவார் ஆறி பேரும் நீங்க சாப்பிடுங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு வரமாட்டால வரனாலா? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசியாக்க. எப்பமாவது போன் எடுத்து பேசுவா, அதனால வந்திருக்கா. எங்க அம்மா கூப்பிட்டுருப்பா. பரவாயில்ல, இப்படி வந்துவே இருந்தாதானே ஒரு சொந்தம் இருக்கும். இருக்கதே நீ உங்க அக்காள் தான், மறு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தா என்ன நீ இருக்கும்? ஒரு சொந்தம் இல்லாமல போயிரும். ஆமா சின்ன பண்ணே. சரி நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு அங்க கொஞ்சம் வாங்கனே. ஆ கண்டிப்பா வரோம், அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடு. எங்க வீட்டுக்கார எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காவே. எங்க மாமியாரை கூப்பிட்டதுக்கு இவைய பேருக்காவதுக்கு இன்னும் வீட்டுக்கு வரல. மாமியார் வந்த உடனே மாமியார் கம்மைனிக்கு சாப்பாடு வைக்கணும். நீ குடுமா, நான் தான் வந்து சாப்பிட்டு ஓடியறேன். ஆ சரிக்கோ. எடி, என்னை பத்தி ஏதாவது கேட்டுச்சா? ஒண்ணுமே கேட்கலக்க. யார பத்தியா? வந்த உடனே மாங்காய் ஜூஸ் வாய பிளந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஜூஸ் பாட்டில இருந்து ஜூஸ ஊத்தி குடிச்சிருக்கேன். குடிச்சுட்டு அந்த இருக்குது. சரியான தீனி பண்டாரம். குடும்பமே இப்படிதான் இருக்கும் போல. திங்கணும் தூங்கணும். இதை விட்ட வர என்னது தெரியும்? மாமியார் வந்திருக்கான் போய் பாக்க என்னக்கு? ஆ சரி சரிப்போ. என்ன சொல்லு பாப்போம். ஆமா போ, உன்னைய பத்தி நல்லா யோசிச்சா. உன் பியார இதுவரை இந்த வீட்டுல சொன்னது கூட இல்லைவா. இவ உன்ன பத்தி நல்லா யோசிக்க. மாங்காய் ஜூஸ் தந்தாள எங்க உள்ளது? ஐயோ, இன்னங்க நின்னு பாத்துக்கிட்டே என்ன தொப்பி மண்டை எல்லாத்தையும் சொல்லிடுவான். நம்ம உள்ள பூந்துற வேண்டியதான். தெரியுது. எல்லாரும் சேர்ந்து நம்மள அவமானப்படுத்தியாவ. மாமி நல்லா இருக்கீங்களா? ஆ இருக்கோம் இருக்கோம். பிள்ளைங்க உள்ளதா இருக்கா? எங்க அம்மா அக்கா எல்லாரும் வந்திருக்காவ. அவங்கிட்ட இருந்து விளையாடிட்டு இருக்கான். உள்ளதா இருக்காவள எல்லாரும்? யாரும் ஒரு வீட்டு கூட வந்து பாக்க மாட்டாங்க. வீட்டுக்கு யாரு வந்திருக்கானே? ஆமா, இய பெரிய லாடு லபக்கு தாஸ் வந்த உடனே எல்லாரும் வீட வந்து பார்த்து வரவேற்க வந்துறாளோ. மாமி சாப்பிட்டு இருக்காவ, அதனால வந்திருக்க மாட்டாவ. நீங்க வந்தது தெரிஞ்சிருக்காத இருக்கும். சாப்பிட்டு எவ்வளவு? சரி சரி, ஏங்க கொஞ்சம் எங்கூட உள்ள வாங்கலாம். தலைவலி வந்த தலைவலி மருந்த கூட கையில எடுத்துட்டானாலும் தர மாட்டா. இவ அன்னைக்கு தைலம் தேய்ச்சு விட போறாளாம். என்ன நடக்க போவோ தெரியல. செல்வா, எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்க, மனச பக்குவப்படுத்தி வச்சுக்க. மாமி, மைனி, உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க தைலம் விழுகி தேய்ச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தரேன்னு. சரிமா போ, முதலையே பயல கவனி அவனை.
கவனிச்சாலே எங்களுக்கு போதும். எங்களுக்கு எல்லாம் சாப்பிடணும்னு அவசியமா? பழைய பழைய எப்பவும் பழையதான், நம்ம எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன நடக்க போவோ தெரியலையே. யாவுமா இப்படி முறைக்க முறைக்காம மாதிரி உன்னைய பத்தி இழுக்கியா தீவ? ஒரு பொறுப்பு இருக்கா உனக்கு? சின்ன கை குழந்தைய வச்சிருக்கால நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போவணும்டா. அந்த பரட்டிட்ட கடந்து கதை விட்டு நின்றுக்காப்டுதானே? இல்லம்மா, நான் ரொம்ப நாள் கழிச்சவள பார்த்தனா சரி ரெண்டு வார்த்தை பேசாம போனா எப்படி நம்ம கிளாஸ்மேட்லான்னு சொல்லி கொஞ்சம் நின்று பேசிட்டேன். வேற ஒண்ணும் இல்லவுமா? ஏய், அவ கூட பேசினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு அவ கூட பேசணும் உனக்கு? உனக்கு யா உமா அவட்ட பேசினா பிடிக்க மாட்டேக்கு? சந்தேகப்படுதிய நீ? ஒன்னே சந்தேகப்படல, அந்த பரட்ட பேசிய ஸ்டைல பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்கு. நார்மலா ஒரு மனுஷன் நின்று பேசிய மாதிரி பேசினா சரி, ஒண்ணு தெரியாம இருக்கலாம். எத்தனை என்ன லிமிட்? உன் வாய மூடு முதல்ல, பியாச வந்துட்டா. இனி பியாசி ப்ரோஜன் இல்ல. இவ என்ன திடீர்னு எங்க போறா? ஓ படிக்குமா? ஏ உமா கூடவுமா சொல்லு. இனி எந்த பரட்டிட்டு பியாசி? ஃப்ரெண்ட் தான் உமா. நீ திருந்த மாட்டேன். என்ன நாள் வாங்க? யாருகிட்ட? யா மடியில இருந்துகிட்டு அங்க அவிய பாட்டிய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு பாட்டி தானே? அவிய பாட்டின்னு சொல்லுதிய மாதிரி அண்ணா போச்சு. இப்பவுமே தண்டை பண்ண ஆரம்பிச்சாச்சாம். ஏ மாமியா, என்ன என்ன வந்து இங்க இருந்தாச்சு? மூத்த மருமக வீட்டுக்கு வரணும்னு இல்ல? வரலாம் வரலாம். ஏன் மாவே எங்க வீட்டுல இல்ல, மறு நாங்க வந்து என்ன செய்ய போனேன்? அவ வந்ததுன்னு வாரேன். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷியே தெரிய மாட்டேக்கோ? நாங்க இருந்து வரக்கூடாதுன்னு எதுவும் சட்டை இருக்குவா? மாமா இருந்தாதான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி இருக்குவோ? வந்து இருந்து உன்ட்ட என்னத்த பேசணும்? ஏன் மாவையும்னா ஏதாவது பேசுவேன். இந்த பொம்பளை எப்படி பேசுவ மூஞ்சில அடிச்ச மாதிரி? இப்படி எல்லாம் பேச எப்படிதான் தோணுமம்மா? சே பாவ வசந்தி, நம்ம பிள்ளைங்கள இந்த குடும்பத்துல வந்து மாட்டிருக்கு. போ போ.